ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம உள்ள நல்ல சாஃப்டாக மேலே நல்ல கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 கப் அளவுக்கு உளுந்தை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. மெதுவடைக்கு ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் இல்லை, 1 மணி நேரம் ஊறுனா போதும். ஸோ இப்போ இந்த உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு அந்த உளுந்தை மட்டும் மிக்சி ஜார்லேயோ அல்லது கிரைண்டர்லேயோ சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் அரைக்கிறதுனால 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போது உளுந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த மாவில் வந்து வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 2 கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா பொருளையுமே வந்து சேர்த்தாச்சு. நல்லா வந்து எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு எல்லாத்தையுமே நல்லா கையாலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. வடை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வடை வந்து நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ இந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு நடுவில் கட்ட வரலால் இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. உடனே எண்ணெயில் இதை மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது வடை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ ஒரு பக்கம் கலர் மாறினதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறினதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளோட வடை எல்லாமே நல்லா வெந்து கலரும் மாறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது வடை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்ப வந்து இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையுமே நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட மெதுவடையெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எண்ணெயும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு குடிக்காது. இப்போது நம்மளோட மெதுவடையும் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் செம்ம சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் மெதுவடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல நல்ல ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கும் இதே போல் சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.